வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு 1000 பேபிஸ் அப்படின்றது. டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல இந்த வெப் சீரிஸ் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த வெப் சீரிஸ்ல இருக்கும். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங் சீனே 2010 கேரளால இருக்க ஒரு பகுதியை நமக்கு காட்டாங்க. இப்ப வீடியோ காலையில நேரம் ஒருத்தர் நியூஸ் பேப்பர் போடுறதுக்காக வந்திருக்கான். தள்ளி ஒரு வீடு இருக்கும், அங்கதான் நியூஸ் பேப்பர் போடுறதுக்காக வரான். அங்க ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்கள பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. இவனுமே எட்டி பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு அந்த பாட்டி திரும்பி இவனை பாக்குறாங்க. இவனுக்கு செம்மையா ஷாக் ஆயிருது. இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறான். அந்த பாட்டியோட பேரு சாரா அப்படின்றது. சாரா வீட்டுக்கு பக்கத்துல ஜோஷின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்ப மரத்துல இருந்து ரப்பர் எடுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த பாட்டி கத்துற சவுண்டு கேக்குது. எப்ப பாரு இந்த பாட்டி கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. பசங்களுமே அந்த பாட்டியை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. இப்ப ஒளிஞ்சு ஒளிஞ்சு அந்த பாட்டியை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பாக்குறாங்கன்னு தெரிஞ்சோம்னா பசங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருது. வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப சாரா அவங்க வீட்டுக்குள்ள போலாம்னு நினைக்கும் போது திடீர்னு அப்படியே காத்தெல்லாம் பலமா அடிக்குது. இவங்கள திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா குழந்தைங்களை வைப்பாங்கல்ல, அந்த தொட்டில் நிறைய இவங்க கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்துதான் இவங்க பயந்து கத்துறாங்க. அடிக்கடி இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தோணும் போல, ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்ப பிபின்னு ஒருத்தரை காட்டாங்க. இவர் தான் சாராவோட பையனா இருப்பாரு. இவர் பாத்ரூம்ல இருக்கும் போது சாராவும் கதவை தட்டுறாங்க. மார்க்க தீந்து போச்சு, எனக்கு எடுத்துதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இருங்க கொஞ்ச நேரத்துல வந்து எத்து தரேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துடுறாரு. புதுசா மார்க்கர் வாங்க தான் செய்யணுமா, இப்போதைக்கு நான் ஃபில் பண்ணி தரேன், நீங்க யூஸ் பண்ணுங்க, இன்னைக்கு கண்டிப்பா இதுவே தாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப மார்க்கரை இவர் ரெடி பண்ணி கையில தந்துடுறாரு. இவங்களுமே ஒரு ரூம் குறாங்க. அந்த ரூம்ல பார்த்தா ஏகப்பட்ட பேரோட அட்ரஸை எழுதி வச்சிருக்காங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்ப கூட மார்க்கரை வச்சு அங்க அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. பிபினுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஒரு லேப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. மார்க்கர் ஆர்டர் பண்ணார்ல, இன்னும் வரல, ஏன் வரலன்னு கேக்குறாரு. சாரி சார், மாத்தி அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப மாத்தி அனுப்புன இடத்துல போய் கலெக்ட் பண்ணும் அப்படின்ற போய் யோசிக்கிறாரு. கலெக்ட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. ஆனா அங்க இருக்கவர் வரல, நம்மளா எடுத்துட்டு போக முடியாது, சரி கிளம்புவோன்ற மாதிரி இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அம்மாவும் பையன் மார்க்கரோட வருவானான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு லூஸ்ல ரெண்டு மூணு மார்க்கர் வாங்கலான்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. ஆனா கடையில மார்க்கர் இல்லைன்ற மாதிரி பெரியவர் சொல்லிடுறாரு. சரி இருக்கிறத வச்சு சமாளிப்போன்ற மாதிரி இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அம்மாவும் மார்க்கர் தீந்து போச்சு தான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஃபில் பண்ணி தரமா, நீங்க யூஸ் பண்ணுங்க, அதுக்குள்ள அது வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. இவர் ஃபில் பண்ணலாம் ட்ரை பண்ணா இங்க் இல்லைன்னு தெரிய வருது. இதை பார்த்தோன்னு அம்மா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ அழுதுகிட்டே அந்த ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. இவரும் அழாதீங்க அழாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு வாங்கி தந்தாதான் சமாதானம் ஆவாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இப்போதைக்கு ஒரு கடையை தேடி அழையிறாரு. அந்த கடையில ரெண்டு மூணு மார்க்கர் கிடைக்குது. அந்த மார்க்கரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. மார்க்கர் வாங்கிட்டமா அழாதீங்க அப்படின்ற வரலாம் சொல்லிட்டு மார்க்கரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட முகமே மாறுது. இப்ப லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. சீக்கிரமா படுங்கன்ற மாதிரி இவரும் படுக்கிறதுக்காக கிளம்பிடுறாரு. இவங்க நைட்டு முழுக்க கூட நிறைய அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் இவங்க எழுதிட்டு இருக்காங்க நமக்கு தெரியல. இப்ப காலையில சமயம் பிபின் இருக்காருல, நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டோமா, சீக்கிரமா சாப்பிட்றதுக்காக வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சவங்க திரும்பி எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எழுத வேண்டியதெல்லாம் எழுதி முடிச்சிடுறாங்க போல. இப்ப எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஏன் அழுகுறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இப்ப லெட்டர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காக இந்த லெட்டரை ரெடி பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. சாரா வீட்டுக்கு பக்கத்துல ஜோஷின்னு ஒருத்தர் இருக்கிறதா சொன்னல, அவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. என்ன இந்த லேடி வெளியெல்லாம் வந்திருக்காங்கன்னு அவர் யோசிக்கிறாரு. எனக்கு கறி மட்டும் வாங்கி தெரியான்னு கேக்குறாங்க. வாங்கி தரேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. சரி வீட்டுக்கு போலான்ற மாதிரி இவங்க வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி பலமா காத்தெல்லாம் வீசுது. இவங்களுக்கு நிறைய குழந்தை தொட்டில ஆடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க போல, அதை லைட்டா நிம்மதியோட பாத்துட்டு இருக்காங்க. பையனுக்காக சமையல்லாம் பண்ணி இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பையனா வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாரு. அம்மா சமைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சோ நான் சந்தோஷப்படுறாரு. குளிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக வர்றாரு. சூப்பரா செஞ்சிருக்கீங்கம்மா அப்படின்ற மாதிரி அம்மாவை பாராட்டுறாரு. இப்ப சாரா இருக்காங்கல்ல, நான் அடிக்கடி பைத்தியம் மாதிரி கத்துறேன், அதே மாதிரி ரூம்குள்ள எழுதிக்கிட்டே இருக்கனே, உனக்கு எதுவும் தோன்லியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இதுல என்னமா இருக்கு, உங்களுக்கு எழுதணும்னு தோணுது எழுதுறீங்க, அதே மாதிரி கோவத்துல கத்துணும்னு தோணுது கத்துறீங்க, எனக்கெல்லாம் ஒன்னும் தோணலன்னு சொல்றாரு. இப்ப சாரா இருக்காங்கல்ல, இந்த லைஃப்ல அம்மா நிறைய தப்பு பண்ணிருக்கேன், எல்லாமே ரொம்ப மோசமான தப்பு, உன் விஷயத்துல கூட நான் தப்பு பண்ணிருக்கேன், அந்த தப்பெல்லாம் நான் கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், முதல்ல வாங்கிட்டு இருந்து ஆரம்பிக்கலான்றதுக்காக தான் உன்னை பத்தி சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத ஆடியன்ஸ்க்கு காட்ட மாட்டாங்க. இவர் மட்டும்தான் அம்மா சொல்றதை கேட்டுட்டு இருக்காரு. ஆனா கேட்டவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அப்படி என்ன சொன்னாங்கன்னு தெரியல.
இப்ப கேட்டு முடிச்சவரு நேரம் அம்மா எழுதின ரூம்க்கு வந்துடுறாரு. அங்க இருக்க அட்ரஸ் ஒவ்வொன்னா பாத்துட்டு இருக்காரு, ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. ஏன் இப்படி எல்லாம் அழுவுறாருன்னு தெரியல. சாரா அடிக்கடி பைத்திய மாதிரி சிரிப்பாங்கல்ல, இப்பயும் அந்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க. பையன் எப்பவுமே கண்டுக்க மாட்டாரு, ஆனா இந்த வாட்டி கோவப்பட்டு புடிச்சு தள்ளி வர்றாரு. இவங்க யாடகரமா கீழே விழுந்துடுறாங்க, தலையிடிச்சு இவங்க தலையில இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. இதை பாக்குற இவர் ஃபீல்லாம் பண்ண மாட்டாரு, இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. பக்கத்து வீட்டுல ஜோஷின்னு ஒருத்தர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ஜோஷி தான் அம்மா இப்படி இருக்கிறத பார்த்து ஹாஸ்பிட்டல சேர்த்திருக்காரு போல. இப்ப அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருது, டாக்டரும் ஏதாவது ஹெல்ப் வேணுமான்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்காக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க, இந்த ஏரியாவோட சிஏஏ என்ன பாக்குறதுக்காக வர சொல்லுங்க, அதே மாதிரி ஒரு லாயரை வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி அம்மா இப்ப நர்ஸ பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க, வெளியே இருக்க ஜோஷியை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜோஷிக்கு ஒரு வேலையை தராங்க, வீட்டுல லெட்டர் ரெடி பண்ணி வச்சாங்கல்ல அதை எடுத்துட்டுவான்னு சொல்லியிருப்பாங்க. ஜோஷியும் எடுத்துட்டு வந்து தந்துடுறாரு. அந்த சாராவை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர் ஆன நர்ஸா இருப்பாங்க. இப்ப டாக்டர் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசுறாரு, எதனால உங்க ரெண்டு பேரை வர சொன்னாங்கன்னு தெரியல, நீங்க போய் பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப சாராவை பார்த்து பேசுறதுக்காக ரூம்குள்ள வந்துடுறாங்க. இப்ப சாராவோ ரெண்டு லெட்டர் எடுக்கிறாங்க, இது உங்களுக்கான லெட்டர் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட தந்துடுறாங்க. அதே மாதிரி இன்னொன்று லெட்டரை லாயர் கிட்ட தராங்க, நீங்க இதை ஜட்ஜி கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க. லாயரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப கிளம்பி போகும்போது இன்ஸ்பெக்டரும் அந்த லெட்டரை படிக்கலான்னு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி படிக்க ஆரம்பிச்சவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இந்த தகவலை உடனே சீனியர் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த டைம் எஸ்பி ஒரு முக்கியமான வேலையில இருப்பாரு, அதெல்லாம் தாண்டி இவர் வர வச்சிருந்தாரு. ஏன் அவசரமா வர வச்சன்ற மாதிரி எஸ்பி கேக்குறாரு. ஒரு முக்கியமான விஷயம் சார், இந்த லெட்டரை படிங்கன்ற மாதிரி தர்றாரு. படிக்கிற எஸ்பியை இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. அப்படி லெட்டர்லாம் அவங்க என்னதான் எழுதியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஜட்ஜி கிட்டே இந்த லெட்டர் போறதுக்குள்ள தடுக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா லாயர் இருக்காரு பாத்தீங்களா, ஜட்ஜை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த மாதிரி ஒரு வயசான லேடி தர சொல்லி தந்தாங்க அப்படின்ற மாதிரி தந்துடுறாரு. அப்பதான் போலீஸுங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இந்த லாயர் இங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஏன் நம்மளை அனுப்பிட்டாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே தான் லாயர் இங்கிருந்து கிளம்புறாரு. ஜட்ஜி கிட்ட போறதுக்கு முன்னாடியே தடுக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா ஜட்ஜி கிட்டே இப்ப லெட்டர் போயிருது, நீங்களே அந்த லெட்டர்ல இருக்கிறத படிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஜட்ஜுமே ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்ச ஜட்ஜு பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. இப்ப மேற்கொண்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை நம்ம மூணு பேருக்குள்ளேயே வச்சுக்கலான்ற மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாங்க. முதல்ல இந்த லெட்டர்ல எழுதியிருக்கிறது உண்மையா என்னன்றதை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஜட்ஜ் இருக்கார்ல, இந்த ரெண்டு ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றாரு. இல்ல இன்ஸ்பெக்டரோட பேரு நவாஸ் அப்படின்றது, நவாஸும் நான் செக் பண்ணி பாக்குறேன்ற மாதிரி வீட்டுக்கு கிளம்பி போறாரு. ஒரு ரூம் முழுக்க சாரா நிறைய அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பார்த்து இந்த நவாஸ் ஷாக் ஆகுறாரு. அந்த லேடி எழுதி வச்சிருக்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப 12 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க, அதாவது 2022 நடக்கிறத காட்டுறாங்க. ஆன்சின்ற ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, அவங்க ஸ்டேட் அவார்ட்லாம் கூட வாங்கியிருப்பாங்க. ஆனா திடீர்னு ஆன்சிக்கு நெஞ்சுவலி வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களோட பாடி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில ஆன்சிக்கு வேண்டிய நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர ஆன்சியோட பாடியை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பின்டோன் ஒருத்தர் வராரு. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ரொடியூசரா இருப்பாரு, ஆன்சியோட ஹஸ்பண்டுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பாரு. ஆன்சி ஹஸ்பண்டோட பேரு சஞ்சீவ் அப்படின்றது, முன்னாள் டைரக்டரா இருப்பாரு, இப்ப படம் வாய்ப்பு எல்லாம் இல்லாம இருக்காரு. ஏற்கனவே ஆன்சிக்கு ஆர்ட்ல ப்ராப்ளம் இருக்கும், ஆனா அதுக்குள்ள சாவான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மாமனார் கிட்ட இருந்து இவருக்கு காலாம் வந்துட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்றத பின்டோ கிட்ட சொல்றாரு. அதாவது மாமனாருக்கு பாடியை வெட்டுறதுல உடன்பாடு கிடையாது, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட பின்டோ இருக்கார்ல, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் வேணான்ற மாதிரி மேல் அதிகாரிங்க கிட்ட சமாளிக்கிறாரு. கடைசியில போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி பாடியை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. மீடியா வாசல்ல இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த ஹஸ்பண்ட் சஞ்சீவை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல ரிவ்யூ சொல்ற வேலையெல்லாம் பாப்பாரு. நம்ம ஆடியன்ஸ் கிட்ட நம்ம மனநிலையை சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி வீடியோவை எடுப்போன்ற மாதிரி கேமராவெல்லாம் செட் பண்ணி இவர் வீடியோல பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது கீழே சண்டை போடுற மாதிரி சவுண்டு கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவரும் வேகமா கீழே வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா பின்டோவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க தான் பாடியை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு விஷயத்த பாத்துருக்காங்க, ஆன்சியோட பிரஸ்டுக்கு கீழே ஷார்ப்பான ஒரு ஆயுதத்தை வச்சு குத்துன மாதிரி காயம் இருக்கும். இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் போது தான் இந்த விஷயத்த கவனிச்சிருப்பாங்க. இதை பத்தி தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீடியா கதையிலையும் கேட்டதுல, மீடியாவும் இந்த விஷயத்த பெரிய லெவல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. சாதாரணமா நெஞ்சுவலி வந்துதான் இறந்து போயிருக்காங்கன்னு முதல்ல நினைச்சிருப்பாங்க, ஆனா இப்ப கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாருக்குமே டவுட் வந்துருது. இந்த கேஸ் ஹேண்டில் பண்றதுக்காக அஜின் ஒரு ஆபீசர் வந்துடுறாரு. இந்த ரோல ரகுமான் தான் பண்ணிருப்பாரு. இவருமே இந்த கேஸ் சம்பந்தமா ஒவ்வொருத்தர்கிட்டயும் விசாரிக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாரு. போஸ்ட்மார்ட்டம் வேணாம் நினைச்சாங்க பாத்தீங்களா, இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாத்துறாங்க. அப்படி பண்ணி பார்க்கும் போது இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட வச்சு கரெக்டா நெஞ்சுக்கு கீழே குத்திருக்காங்க. முதல்ல காயம் யார் கண்ணுக்கும் தென்படல போல, நல்லவேளை அந்த லேடி பாத்திருக்காங்கன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்றாரு.
கொலைன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, இப்ப அஜிக்கு முதல்ல அந்த பிண்டோ மேலதான் டவுட் வருது. ஏன்னா பிண்டோ தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணான்ற மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட பேசியிருப்பாரு. அந்த பிண்டோவை லாக் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பிண்டோ இருக்கார்ல, அந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப க்ளோஸ், ஃபேமிலியை சேர்ந்தவங்க கஷ்டப்பட்டாங்க, அதனாலதான் இந்த போஸ்ட்மார்ட்டம் வேணான்ற மாதிரி சொன்னேன். மத்தபடி எனக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது, நீங்க எப்படினாலும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஆன்சின்றவங்க ஆக்ட்ரஸ் சொன்ன பாத்தீங்களா, ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பி இருப்பாங்க, கார்லயே தான் இறந்து போயிருப்பாங்க. அவங்க யாரு கடைசியா பார்த்தாங்களோ அவங்க கிட்ட நான் பேசணும்ன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட்டும் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாரு. இப்ப கடைசியா பார்த்தவரையும் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வருவாரு. இவங்க கார்ல படுத்த மாதிரி கிடப்பாங்க. என்ன மேடம் இன்னும் கிளம்பலையான்ற மாதிரி பக்கத்துல வந்து பாத்துருப்பாரு. அப்பதான் அவங்க இறந்து போனது தெரிஞ்சிருக்கும். இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. ஆக்ட்ரஸ்லாம் ஒரு லேடி அசிஸ்டன்ட்டா கூட வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆன்சியும் கூட வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்டதான் இப்ப அஜி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஆன்சியோட வீட்டுல எல்லாம் ஸ்டே பண்ணிருப்பாங்க. ஆனா கடைசி சில வாரமா இவங்களோட இடத்துலதான் இவங்க ஸ்டே பண்றாங்க. ஆன்சி வீட்டுல ஸ்டே பண்ணல, ஏன் அப்படின்ற மாதிரி அஜி கேக்குறாரு. அதுக்கு காரணம் அந்த ஹஸ்பண்ட் தான். அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரீயா பேசிக்க முடியலன்ற மாதிரி சஞ்சீவ் நினைச்சாரு. அதனால தான் மேடம் கிட்ட சொல்லி என்ன வீட்லயே இருக்க வச்சிட்டாரு. அவங்க எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால ஹஸ்பண்ட் மேலே உங்களுக்கு டவுட் வருது. முதல்ல ஹஸ்பண்டை பத்தி இந்த ப்ரொடியூசர் கிட்ட விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால பிண்டோவை பார்த்து இந்த இடத்துல பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஆன்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அவார்டு வாங்கிடுவாங்க. ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வரணுன்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்காருல, அன்னைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குன்ற மாதிரி தட்டி கழிக்கிறாரு. ஹஸ்பண்டுக்கு வேலைலாம் கிடையாது, இருந்தாலும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவங்க அறிமுக பத்தி தான் அவங்க ஆக்ட்ரஸாவே மாறி இருப்பாங்க. ஆனா இப்ப சஞ்சீவை விட ஆன்சி தான் பெரிய லெவல்ல இருக்காங்க. இதனால தான் இவர் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது இந்த பிண்டோக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ரெண்டு பேருமே ரொம்ப அன்பா தான் இருந்தாங்க. போக போக தான் இவங்களுக்குள்ள ஈகோ ஃபைட் எல்லாம் வந்துருச்சு. அவன் திரும்பி எப்படியாவது டைரக்டர் ஆகணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணான். ஆனா அது எதுவுமே செட் ஆகல. அதனால தான் ரிவியூவரா மாறிட்டான். இவனுக்கு தோன்ற எல்லாரையும் கண்ட மினிக்கு திட்டிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த அசிஸ்டன்ட் லேடி சொன்ன மாதிரி ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு அப்படின்றது அஜிக்கு புரிஞ்சிருது. இப்ப அஜி இருக்காரு பாத்தீங்களா, அந்த சஞ்சீவ் கிட்ட பேசுறதுக்காக நேரடியா வந்துடுறாரு. உங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வருமாமே, உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமா சார், எங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வரும், ஆனா உடனே நாங்க சமாதானம் ஆயிடுவோம். எங்களுக்குள்ள அன்பு மட்டும் என்னைக்குமே குறைஞ்சது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரிலாம் அஜி பேசிட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் இருக்காருல, இந்த வீடை செக் பண்ணி பாத்துருப்பாரு, எதையோ பாத்துட்டாரு போல, வாங்க சார்னு கத்துறாரு. இப்ப அஜியும் வேகமா அந்த இடத்துக்கு வர்றாரு. இந்த ஹஸ்பண்டோட காருக்குள்ள ஒரு பொம்மை தான் இருக்கு. அந்த பொம்மையை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா ஒரு லேடி பொம்மை மாதிரி தான் இருக்கும். அந்த பொம்மையோட பிரஸ்டுக்கு கீழே குத்தி பார்த்து பிராக்டிஸ் எடுத்த மாதிரிலாம் இருக்கும். சோ பொம்மைய வச்சு பிராக்டிஸ் எடுத்திருக்கான், இவன் தான் ஒய்ஃபை கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப விசாரணைக்காக ஹஸ்பண்டை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட பார்த்து பேசுறதுக்காக அஜி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் வள வளன்லாம் பேச மாட்டேன், நீங்க தான் ஒய்ஃபை கொலை பண்ணிருக்கீங்கன்னு தெளிவா தெரியுது. எதுக்காக இந்த விஷயத்த பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஹஸ்பண்டோ சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறது நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. இந்த சஞ்சீவ் திரும்பி டைரக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ப்ரொடியூசரை பார்த்து கதைலாம் சொல்லிட்டு வந்திருப்பாரு. அந்த ப்ரொடியூசருக்கு கதை பிடிச்ச மாதிரி தான் ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்தாரு. சீக்கிரமே நான் படம் பண்ணிடுவேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. நீ நிச்சயமா பண்ணுவோம் மச்சான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாங்க. ஏன்னா ஓசியா சரக்கு கிடைக்கணும்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் வேற ஒரு விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆன்சி இருக்காங்கல்ல, வில்லியம்னு ஒரு ஆக்டர் கிட்ட க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க. இது ஹஸ்பண்டுக்கு அரசல் பொரசலா தெரிஞ்சிருக்கும். இப்ப ஒருத்தர ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாரு. அவர் ஃபாலோ பண்ணி ரெண்டு பேருமே க்ளோஸா இருக்க மாதிரி போட்டோலாம் அனுப்பி வச்சிருக்காரு. அதை பார்த்துதான் அப்செட் ஆகி இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப ஒய்ஃப் பயங்கரமா இவர்கிட்ட சண்டை போடுறாங்க. இவர் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொன்னாரு பாத்தீங்களா, ஆன்சி வச்சு படம் பண்ணிட்டு இருக்க ப்ரொடியூசர் கிட்ட தான் கதை சொல்லியிருப்பாரு. ப்ரொடியூசருக்கு கதை சுத்தமா பிடிக்கல, என் ஹஸ்பண்ட்ன்றதுனால தான் உட்காந்து கேட்டிருக்காரு, நீங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ப்ரொடியூசருக்குலாம் கதை பிடிச்சது, அங்க இருக்க வில்லியம் தான் இடையில பேசி அவரோட மனசை மாத்திருப்பான், எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வில்லியமா இன்னும் தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க, வில்லியமோ நானோ ஃப்ரெண்டு, நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்க, நீங்க இதே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை விட்டு வேலைக்கு போயிடுவேன்னு சொல்றாங்க. இதை கேட்டனே இவர் இந்த இடத்துல லைட்டா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இவருக்குன்னு சுத்தமா வருமானம் கிடையாது, ஒய்ஃபு வருமானத்தை வச்சுதான் இவர் சந்தோஷமா இருக்காரு. அது கெட்டு போயிடுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒய்ஃபு நம்மளை சீட் பண்றாளா அப்படின்ற மாதிரி சஞ்சீவுக்கு நிறைய டவுட் எல்லாம் வந்தது இல்ல. அதை பத்தி ஒரு வாட்டி கூட ஒய்ஃபு கிட்ட டைரக்டா பேசியிருக்க மாட்டாரு. நீங்க பேசாததுக்கு காரணம் என்னன்னா, உங்க ஒய்ஃப் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதனால தானே கேட்கலன்ற மாதிரி அஜி கேட்கிறாரு. ஆமா சார், அதனால தான் கேட்கலன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த சஞ்சீவ் கிட்ட சரியான கதை இருக்காது, பார்ல யார்கிட்டயாவது பேசி சரியான கதையை பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. பார்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும்ல, அவங்க கிட்ட பேசி கதையை உருவாக்குறதுக்கு இவர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பிபின்னு ஒரு நபரை மீட் பண்ணிருப்பாரு. அந்த பிபின் இருக்கான்ல, ரொம்ப வருஷம் பழகின மாதிரிலாம் இவர்கிட்ட ஜாலியா பேசுறான். இவருமே அவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு.
அவங்க கிட்ட சில கதைகள் இருக்கறதா அவன் சொல்றான். அவங்க கிட்ட கதையை கேட்டு படம் பண்ணிரலாம் அப்படிங்கற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அதனால அடிக்கடி அவனை மீட் பண்ணுவாரு. அவங்க கிட்ட நிறைய பேச்சு கொடுப்பாரு. அவனுமே அவன் வச்சிருக்க கதையை சொல்றான். ஒரு சைக்கோ பத்தின கதை தான். ஒருத்தன் நிறைய பொண்ணுங்களை சாப்பிடுகிறான். முதல்ல அவன் ஒய்ஃப் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னு போய் சொல்றாரு. தொடர்ச்சியா அவனோட ஒய்ஃப் அவனை சீட் பண்ணிட்டு இருக்கிறதா அவன் நினைக்கிறான். அதனால கோவத்துல ஒரு நாள் கொலை பண்ணிடுறான் அப்படிங்கற மாதிரிலாம் பிபின் சொல்லிட்டு இருக்காரு. சரி எப்படி கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு. பிபின் இருக்கான்ல, எப்படி கொலை பண்ணா அப்படின்ற பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிளானை கேட்கும் போது இவருமே அந்த பிளான் படி நம்ம பண்ணா என்னன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா ஆன்சி என்னைக்காவது விட்டுட்டு போயிட்டா இவர் ஜீரோவா மாறிடுவார்ல, அதனால தான் இந்த பிளானை போடலான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. நேரடியா பிபின் கிட்டேயே இதை பத்தி சொல்லிடுவாரு. பிபினும் ஹெல்ப் பண்றதா சொல்லியிருப்பான். இந்த மாதிரி கொலை பண்ணுங்க, ஏன்னா கதையில அப்படிதான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பான். சரி அந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு. ஒய்ஃப் ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு இந்த டைம் தான் கிளம்புவாங்கன்னு இவருக்கு தெரியும். காருக்கு பின்னாடி மறைஞ்ச மாதிரி உக்காந்துருப்பாரு. ஒய்ஃபுக்கு அதெல்லாம் தெரியாது. கார் எடுத்துட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது இவர் குத்திடுறாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணா தெரிஞ்சிடும்ல, அதனால தான் போஸ்ட்மார்ட்டத்தை சாமர்த்தியமா இவர் அவாய்ட் பண்ணிருப்பாரு. ஏறக்குறைய சஞ்சீவ் நான் தான் கொலை பண்ணன்றதை ஏத்துக்கிட்டார்ல, இதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையை பார்க்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி சஞ்சீவ் பிபின் ஒரு நபரை பத்தி சொன்னார்ல, அந்த பிபினையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மீரான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த கேஸை பத்தி விசாரிக்கிற அஜிய பாக்கணுன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அஜியும் உள்ள வாங்கன்னு கூப்பிடுறது. இவங்களுமே ஒரு விஷயத்த பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி லெட்டர் மூலியமா இவங்களுக்கு 4 அட்ரஸ் கிடைச்சிருக்கும். சஞ்சீவ் அட்ரஸ் இருக்கும், ஆன்சியோட அட்ரஸ் இருக்கும். இந்த லெட்டர் வந்து ஒரே வாரத்துல அவங்க இறந்து போயிருக்காங்கல்ல, அதனால இதுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா நான் சந்தேகப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே செக் பண்றாரு, எதுக்காக இவங்க ரெண்டு பேரோட அட்ரஸ் அனுப்பி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவருக்கும் தோணுது. இந்த இடத்துல தான் இந்த சீரிஸோட செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப 3rd எபிசோடு இவங்க ரெண்டு பேருமே வெளியே வச்சு மீட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி லெட்டர் வந்திருக்கான்னு கேக்குறாரு. ஆமா சார், இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி லெட்டர் வந்திருக்கு, நான் அதை பெருசா எடுத்துக்கல, அப்பயும் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி யார் இந்த லெட்டரை அனுப்புனது அப்படின்ற மாதிரி கேட்கறது. பிபின் என்னோட ஃப்ரெண்டு, நாங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சஞ்சீவ் பிபின் ஒரு நபரை பத்தி சொன்னார்ல, அந்த நபரை பத்தி தான் இவங்களும் சொல்றாங்க போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த பிபினை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்கன்னு கேட்கறது. மீராவும் இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. பிபினுக்கு அப்பா கிடையாது, அம்மா சாரா மட்டும்தான் இருந்தாங்க. அந்த பையனை கண்ட்ரோல் பண்ணி தான் அவங்க வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பதான் வேற ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது 2003 நடந்திருக்கும். பிபின் இருக்காரு பாத்தீங்களா, 12th ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருப்பாரு. அதை பயங்கரமா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துக்கு அம்மா பையன் ரெண்டு பேருமே வரல. அம்மா தான் பையனை இந்த இடத்துக்கு கூட்டு வர வேணாம் நினைச்சிருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, நீ தான் கஷ்டப்பட்டு ஜெயிச்ச, ஆனா எல்லாருமே அவங்க ஜெயிச்ச மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு வேணான்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி பையன் ஏத்துக்கிறாரு. அதாவது அம்மா சொல்ற எல்லாத்தையும் இவர் கேட்பாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சர்ச்சில் இருந்தும் சரி ஸ்கூல்ல இருந்தும் சரி ஆளுங்க பேசுறதுக்காக வந்திருக்காங்க. பையனை இந்த காலேஜ்ல சேர்த்தா நல்லா இருக்கும், பையன் நல்ல லெவலுக்கு வருவான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மொத வட்டி நீங்க சொல்லியா உங்க ஸ்கூல்ல நான் சேர்த்தேன், அதே மாதிரி மொத வட்டி நீங்க சொல்லியா நான் அந்த சர்ச்சுக்கு வந்தேன், அப்படி இல்ல இல்ல, என் பையனுக்கு எது பெஸ்ட்ன்னு தெரிஞ்சுதானே பண்ணேன், இப்ப என்னோட பையனுக்கு எது பெஸ்ட்ன்னு எனக்கு தெரியும், என் பையன் லைஃப் விஷயமா நான் முடிவெடுக்கிறேன், வேற யாருமே முடிவெடுக்க தேவையில்லைன்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷா பேசிடுறாங்க. இதனால வந்த எல்லாருமே சைலண்டா இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அந்த பிபின் தான் இவங்களுக்கு 2-3 வாட்டி லெட்டர் போட்டிருக்காரு. அந்த பிபின் யாருக்குனாலும் லெட்டர் போட்டுக்கலாம், உங்களுக்கு எதுக்காக லெட்டர் போட்டாரு, அப்படி என்ன நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி அஜி கேக்குறாரு. நீங்க நினைக்கிறது சரிதான் சார், எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே டைவர்ஸ் ஆயிருச்சு, நாங்க வேலை பார்த்த இடத்துல கொஞ்சம் க்ளோஸ் எல்லாம் பழகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீராக்கும் ஹஸ்பண்டுக்கும் டைவர்ஸ் எல்லாம் ஆயிருக்கும். மீரா இருக்காங்கல்ல, பிபினா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை இம்ப்ரெஸ் பண்ணோன்றதுக்காக பக்காவா மேக்கப் பண்ணிட்டு தான் இவங்க வேலைக்கு கிளம்புவாங்க. இப்ப பஸ் ஸ்டாப்ல இவங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காருல, இவங்களை கிராஸ் பண்ணி தான் போறாரு. இவங்க மேக்கப் போட நின்றுட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப எவனை கவுக்கிறதுக்காக இப்படி மேக்கப் எல்லாம் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பா பேசுறாரு. இவங்க சட்டுன்னு போட்டு அந்த இடத்துல எடுத்துடுறாங்க. இப்ப பொட்டி இல்லாம தான் வேலைக்கு வராங்க. பிபின் இருக்காருல, நீங்க பொட்டு வச்சா நல்லா இருக்கும், பரவாயில்ல பொட்டி இல்லைனாலும் அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க பொட்டை டக்குன்னு வச்சிருந்தாங்க. இப்ப பார்த்தவரு பொட்டு வச்சதுக்கு அப்புறம் இன்னும் அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா பேசுறாரு. பிபினுக்குமே இவங்க லைட்டா பிடிக்கும் போல இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவங்க லேப்ல ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நடக்குது. பிபின் புதுசா ஒரு ஐபோன் வாங்கியிருப்பாரு, அந்த ஐபோனை வச்சு போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப இவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்ப ஐபோன் வாங்கின அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா நல்லா இருக்கும், நம்ம எடுத்துக்கலாமான்னு கேக்குறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நெருங்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல கிஸ் எல்லாம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரிதான் இவங்க ரெண்டு பேருமே பழகிட்டு இருந்திருக்காங்க. பிபின் போட்டோ இருந்தா எனக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே அனுப்பி விடுறாங்க. அந்த பிபின் எல்லாம் இவர் ஜூம் பண்ணி பாத்துக்கிறாரு. தேவனா இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச வரேன், கிளம்புறேன்ற மாதிரி இங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவர் சஞ்சீவை பார்த்து பேசணும்னு யோசிக்கிறாரு. இப்ப சஞ்சீவா அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. பிபின்னு ஒருத்தன் கூட பழகிட்டு இருந்ததா சொன்னல,
அவன் தான் உன்னை மேனிப்புலேட் பண்ணி இந்த விஷயத்த பண்ண வச்சானா அப்படின்ட்டு போய் கேட்கறது. அவெல்லாம் பண்ண வைக்கல, நான் பண்ணோன்னு நினைச்சேன், எனக்கு ஹெல்ப் பண்ணா அவ்வளவுதான்ற மாதிரி சொல்றாரு. நீ சொன்ன பிபின் இவனா பாருன்ற மாதிரி போட்டோவை காட்டுறது. பார்த்த சஞ்சீவ் இருக்கார்ல, இவன் நான் சொன்ன பிபின் கிடையாது, இவன் வேற யாரோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அஜியும் சாராவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. சாராவை நமக்கு கடைசியா காமிச்சது 12 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அந்த பகுதிக்கு வந்து சாராவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா ஜோஷி அங்கதான் இருக்காரு. சார், சாராமா என் வீட்டுக்கு பக்கத்துலதான் இருந்தாங்க, நான் வேணா கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வண்டியில ஏறி உக்காடுறது. இப்ப அந்த பகுதிக்கு கூட்டு வந்துடுறது. பிபின் எங்க போனா என்ன ஆனானே தெரியல. சில மாசத்துக்கு முன்னாடி கால் பண்ணி வீட்டை விக்கணும்னு சொன்னான். நானே ஒரு வேலை போட்டு வாங்கிக்கிறதா சொன்னேன், என் கிட்டயே வித்துட்டான். இப்ப இது என்னோட வீடுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பெயிண்ட் அடிக்கிற வேலைலாம் இந்த இடத்துல பாத்துட்டு இருக்காரு போல. அதனால சவத்துல இருக்க அட்ரஸ் எல்லாம் இந்த இடத்துல காணாம போயிருக்கு. சார், 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாராமா இங்கதான் வலிக்கி விழுந்தாங்க, நான் தான் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவரம் கேட்டு வாங்கிக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல சாராவை பத்தி விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னமும் டாக்டருக்கு சாராவை நல்லா ஞாபகம் இருக்கு, 2 லெட்டர் தந்தாங்கல்ல அதை பத்திலாம் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நவாஸ்ன்ற ஒரு இன்ஸ்பெக்டரோட பேர் அடிப்படுதுல, அந்த இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக இவர் வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு ஜூனியர் பையனை பாக்குறாரு. ரெண்டு பேருமே கொஞ்சம் பேசிக்கிறாங்க. வேற எப்பயாவது மீட் பண்ணுவோம், இப்ப வேலை விஷயமா வந்திருக்கன்ற மாதிரி இவரும் நவாஸை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நவாஸ் நியூஸ் பேப்பர் தான் படிச்சுட்டு இருக்காரு. இந்த அஜி குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. இப்பதான் உங்களை பத்தி படிச்சேன், வாங்கன்ற மாதிரி உட்கார வச்சு அஜி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அஜியும் வந்த விஷயத்த பத்தி சொல்றாரு. அந்த லெட்டரை பத்தி கேட்டோம்னா நவாஸோட முகம் இந்த இடத்துல டோட்டலா மாறிடுது. நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேக்குறாரு. இப்ப ஸ்மோக் பண்றதுக்காக ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க. என்ன விஷயமா இது சார்ந்த விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நவாஸ் கேக்குறாரு. மீரான்னு ஒரு பொண்ணுக்கு லெட்டர் வந்திருக்கு, இறந்து போனவங்களை பத்தி ஏற்கனவே டீடைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அது சார்ந்து விசாரிக்கும் போது தான் இதை பத்தி எல்லாம் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நைட் ஒரு இடத்துக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நவாஸ் சொல்றாரு. இப்ப நவாஸோட சீனியரா எஸ்பி ஒருத்தர் இருந்தார் பாத்தீங்களா, அவரு அதுக்கப்புறம் ஜட்ஜு 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் வெளியே வந்தா பிரச்சனைன்ற மாதிரி இவங்க 3 பேரும் சேர்ந்து 12 வருஷமா அந்த விஷயத்த மறைச்சிருக்காங்க போல. இப்ப அஜி கிட்ட அந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு தான் அஜியை வர சொல்லியிருப்பாங்க. இப்ப அஜியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன நவாஸ் மட்டும் இல்லாம அவருக்கு மேல இருக்கிற ஆட்களும் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே உட்காடுறது. அந்த லேடி லெட்டர்ல என்ன எழுதுனாங்க அப்படின்றத இப்பதான் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த லேடி கன்ஃபெஷன் மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. அந்த கன்ஃபெஷன் வெளியே வந்தா பெரிய பிரச்சனையாகும். அந்த லேடி 80ஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்திருக்காங்க. அங்க இருக்க 1000கணக்கான குழந்தைங்களை மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப விஷுவலா நமக்கு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஒரே சமயத்துல 2-3 பேருக்கு பிரசவம் எல்லாம் ஆகும் பாத்தீங்களா, அப்ப குழந்தைய மாத்தி வைக்கிறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். எதனால இந்த மாதிரி மாத்தி வைக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப குழந்தைய மாத்தி வச்சிடறாங்கல்ல, இப்ப வேற வேற குழந்தை வேற வேற பேரண்ட்ஸ் கிட்ட போகுது. பொதுவா அப்பா மாதிரியே கண் இருக்கு, அம்மா மாதிரியே கண் இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா குழந்தைய மாத்தி வச்சதுக்கு அப்புறமும் அதே மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி மாத்தி வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆக்சுவலா இவங்களுக்கு ரொம்ப லேட் மேரேஜ் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே சமயம் இவங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை இருக்கும். இன்னால ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை விட்டுட்டு வேற ஒருத்தங்களை பாத்துட்டு போயிருப்பாரு. இதனால இவங்க வாழ்க்கையில ரொம்ப அப்செட்ல இருந்திருப்பாங்க. இதனால மத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து கோபம் வரும். அதனால தான் குழந்தையெல்லாம் மாத்தி வச்சு இந்த மாதிரி அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இவர் இருக்கார்ல, அப்ப பிபின் யாரோட குழந்தை அப்படின்ற மாதிரி கேக்குறது. அதுக்கான ஒரு விஷயத்தையும் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சாரா இருக்காங்கல்ல, பிரசவ வார்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணோட அம்மா கெஞ்சுறாங்க, அந்த குழந்தை வீட்டுக்கு வந்தா என்னோட ஹஸ்பண்ட் சாவடிச்சிருவாரு, என் பொண்ணு சின்ன வயசுலயே இப்படி பண்ணிட்டா, தயவு செஞ்சு அந்த குழந்தைய ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சாராவும் ஏதாவது பண்றன்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. சாரா வழக்கம் போல குழந்தைய மாத்தி வைப்பாங்கல்ல, இங்கேயும் குழந்தையெல்லாம் மாத்தி வச்சிடறாங்க. அப்ப கூட ஒரு ஆண் குழந்தை மிச்சம் இருக்கு, அந்த ஆண் குழந்தைய நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏறக்குறைய 1000 குழந்தைக்கு மேல அவங்க மாத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வெளியே தெரிய வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல, அதனாலதான் இவங்க 3 பேர் சேர்ந்து மறைச்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தெரிய வந்தா அந்த வளர்ந்த குழந்தைங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, அவங்க ஃபேமிலிக்கும் நிறைய பிரச்சனை எல்லாம் வரும். ஏன்னா ஜாதி மதம் பார்க்காம மாத்தி வச்சிருக்காங்க, பெரிய இஷுவா மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிபின் மீராக்கு அட்ரஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்கல்ல, அந்த பிபின் ஏதோ பிளான் பண்றான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதே சமயம் அஜி இருக்கார்ல, நீங்க ஒரு பிபினை பத்தி சொல்றீங்க, ஆனா வேற ஒருத்தன் பிபின்ன்ற பேர்ல வந்திருக்கான், அவன் யாரு என்னன்றது தெரியல, நான் சீக்கிரமே அந்த பிபினை எப்படினாலும் புடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படி புடிச்சிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க அஜியே பாத்துட்டு இருக்காங்க. இதோட 3rd எபிசோட நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ்ல மொத்தமா 7 எபிசோட் இருக்கு. இதுல 3 எபிசோட இப்ப வரைக்கும் நம்ம பாத்துருக்கோம். பேலன்ஸ் 4 எபிசோட அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் போடுங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க சொல்ல நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.